So good evening to all. Today we want to see part 69. Last class la paathadhu part 68 la passive to active la present tense. But now we are going to see our past tense. Actually active to passive la passive to active vandu romba easy. Na indha verb vandu konja easy ah nama select pandrom. You see the first example, the thief was arrested by the police. இதுல ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் Why வந்து எடுத்துறோம் then இங்க டபுள் வெர்ப் இருக்கு இல்லையா actually this is given is passive voice we are going to change into active voice passive voice ல டபுள் வெர்பா இருக்கும் அத சிங்கிள் வெர்பா மாத்துவோம் இந்த டபுள் வெர்ப் சிங்கிள் வெர்பட நம்ம கன்வீனியன்ட்டாக சொல்லிக்கிறது இந்த இடத்துல was னு ஒரு be verb then arrested ங்கிறது verb 3 this is be verb and this one is verb 3 ஏற்கனவே சொல்லிருக்கோம் இஸ் ஆர் வந்தா யூ ஆர் செலக்டிங் வி ஒன் தென் ஆ வாஸ் வேர் வந்தா யூ ஹேவ் டு செலக்ட் வி டு திஸ் இஸ் வெரி சிம்பிள் மேட்டர் ஆக்சுவலா பேசிவ் டு ஆக்டிவ் ரொம்ப ஈஸி அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு பை எடுத்துறோம் வேர்ப்ல வாஸ் வந்தா யூ ஆர் செலக்டிங் வி டு எடுத்து அப்படியே எழுதி வேண்டுகிறோம் இதனுடைய வி டு என்ன அரஸ்டட் ஏன்னா ஈடி வர்றதுனால V3 and V2 same other. This is, sorry, arrested. So the police arrested the thief. Why is it Rama Hilton? Now you see the next one. Now you see the second example. The thieves were caught by the police. The same way you are selecting subject and this one is verb. Then by preposition the police object so the term when you are writing the police the last la by the thieves the by enna panniruvom eduthiruvom adhe maari inga verb la idu be verb then this one is v3 inga where varudhu illaya Where you have to select V2. V2 is catch, caught, caught. V1 is catch. Then V2, C-A-U-G-H-T. This is V2. V3 is same term. Catch, caught, caught. Now, this is V2 for C-A-U-G-H-T. This is V2. So, now we read and see the police caught the thief. So this one is active voice. What is given is passive voice. இங்க double verb என்ன ஆயிடுச்சு single verb மாறிடுச்சு already I told you 10th question paperல சேர்ந்த அதர் வாய்ஸ் அப்படின்னு தான் கேட்பாங்க தவிர இது கொடுத்துருக்கிறது ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் அப்படியெல்லாம் இருக்காது நம்ம தான் வி கம் டு நோ தட் வாட் இஸ் கிவன் இஸ் பாசிவ் வாய்ஸ் இது வந்து இந்த ரெண்டு வேர்ப் வந்து இல்லையா ஒரு பி வேர்பும் இந்த பி த்ரீ ஃபார்மும் வந்திருந்தா கண்டிப்பா இது வந்து பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு தெரியும் தட் யூ ஆர் சேஞ்சிங் இன்டு ஆக்டிவ் வாய்ஸ் சோ பாசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் மாத்திரப்போ இந்த ரெண்டு வேர்ப் வந்து நமக்கு ஒரு வெர்பா சேஞ்ச் ஆகும் அண்ட் சீ த நெக்ஸ்ட் ஒன் அண்ட் சீ த தேர்ட் எக்ஸாம்பிள் அண்ட் கேர் ஃபோர்த் ஒன் ஐ வாஸ் கிவன் பனிஷ்மெண்ட் பை மை ஃபாதர் இது நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த பை பை வந்து எடுத்துடணும் தென் மை ஃபாதர் இந்த செயல் பண்ணணும் சில சமயம் இந்த பை மை ஃபாதர்னு இருக்காது அப்ப நம்ம வந்து சம்படின்னு கூட எடுக்கலாம் சம்படி கேவ் பனிஷ்மெண்ட் அப்படின்னு எடுக்கலாம் ஸோ மை ஃபாதர் இந்த டபுள் வெர்ப் இருக்கு இல்லையா இந்த டபுள் வெர்ப்ல வாஸ் என்ன பண்ணிடணும் எடுத்துடணும் இந்த பி வெர்ப் எடுத்துடணும் இது வந்து வி த்ரீ வி த்ரீ என்ன மாத்தணும் வி டூ ஏன்னா வாஸ் வந்து வாஸ் வந்தா வாஸ் வேர் வந்து யூ ஹேவ் டு செலக்ட் வி டூ
அப்போ கிவனுடைய வீட்டு என்ன? கிவ் கே கிவன். ஹியர் கிவ் கே தென் கிவன். சோ திஸ் இஸ் வி ஒன் வி டூ வி த்ரீ. நம்ம வி டூ அப்படிங்கிறப்ப யூ ஆர் கலெக்டிங் கிவ். சோ மை ஃபாதர் ஐ என்ன மாறும்? மீ. நீ தெரிஞ்சுட்ட மீ. சோ மை ஃபாதர் கேவ் மீ பனிஷ்மெண்ட். And you see the next one. இதுல நம்ம டே இந்த இடத்துல பை என்ன ஆயிரும்? கட் பண்ணிடுவோம். தென் இங்க டீச்சர், நாட் டீச்சர், த டீம் லீடர். இந்த கம்ப்ளீட்டா இந்த இடத்துல முன்னாடி வருது. So here write the team leader. Write the team leader. இப்ப verb வரும். Verb வந்து வேர் செலக்ட். இந்த வேர் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பி வர்பு, பி வர்பு கண்டிப்பா எழுத கூடாது. செலக்டட்ங்கிறது வி த்ரீ, இது வந்து வி த்ரீ. வி த்ரீ என்ன மாத்தணும்? வி டூ. பிகாஸ் வேர் வாஸ் வேர் ரெண்டும் வந்ததுன்னா செலக்ட் வி டூ. செலக்ட் ஈனி வந்தவே வி த்ரீயும் அதே தான், வி டூவும் அதே தான். செலக்டட் செலக்டட். ஏன்னா ஈனி ஃபார்மிங் போத் வி ஒன் சாரி நாட் வி ஒன் வி டூ வி த்ரீ ரெண்டுமே சேம் தான். சோ த டீம் லீடர் செலக்டட். இங்க தே என்னவோ மாறும், தெம். தே அப்படிங்கிறது தென் மாறும். சோ ஹியர் மை ஃபாதர் கேவ் மீ பனிஷ்மெண்ட், தென் த டீம் லீடர் செலக்டட் தென். தேங்க்ஸ்.